வெல்கம் டு நியூஸ் பிரேக் இன் 5. இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான 10 நியூஸ் தான் பார்க்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போகலாம். டைரக்டர் பார்த்திபன் ஹீரோ நடிச்சு தயாரிச்சிருக்கக்கூடிய படம் தான் இரவு நிழல். இந்த படம் வந்து வேர்ல்டுலேயே சிங்கிள் ஷார்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் அப்படின்ற பெருமையை பெற்றிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏஷியன் புக் ஆஃப் ரெக்கார்ட், இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இந்த படம் வந்து இடம்பெற்றிருக்கு. இப்போ ரீசெண்டாக இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் அண்ட் டீசர் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதை பார்க்கும்போது இந்த படத்துக்கு வந்து ஒரு மேலும் எதிர்பார்ப்பு கூடுது. இப்போ இந்த படத்துலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ப்ரொடியூசர் கலைப்புலி தானு வந்து இந்த படத்தை வாங்கிட்டு தாங்க சொல்லப்படுது. ரீசெண்டாக ப்ரொடியூசர் கலைப்புலி தானு வாங்கின படங்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுக்குது. ஸோ அவர் வந்து இந்த படத்தில் ஜாயின் பண்ணியிருக்கனால இந்த படத்தோட ரிலீஸும் பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எம்ஜிஆரை சுட்டதால் நடிகர் எம் ஆர் ராதா வந்து கொலை முயற்சி வழக்கில் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிச்சார் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் எம்ஜிஆருக்கும் எம் ஆர் ராதாக்கும் இடையே என்ன பிரச்சனை அப்படின்றது முழுமையாக அது வரைக்குமே தெரியலை. ஸோ இப்போ எம்ஜிஆருக்கும் எம் ஆர் ராதாக்கும் இடையே உள்ள பிரச்சனையை மையமாக வச்சு ஒரு வெப்சீரிஸ் வரப்போதாகவும் தகவல் வெளியாகுது. அந்த வெப்சீரிஸை நடிகையும் எம் ஆர் ராதாவின் மகளுமான ராதியா வந்து எடுக்க போகிறதாகவும் தகவல் வெளியாகுது. ஸோ அதுக்கான ஆரம்பகட்ட பணிகளில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ விரைவில் இதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. நடிகர் அஜித் அவர்களின் படப்பிடிப்பு வந்து தொடர்ந்து ஹைதராபாத் மற்றும் பிற மாநிலங்கள் நடைபெறுவதால் தமிழ் சினிமா தொழிலாளர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக இப்போ பெப்சி தலைவர் ஆர் கே செல்லுமணி, அஜித் அவர்களின் படப்பிடிப்பு வந்து தொடர்ந்து ஹைதராபாத் நடைபெறுவதால் பெப்சி தொழிலாளர்கள் வந்து பெருமளவில் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அஜித் அவர்கள் தொடர்ந்து சென்னையிலே படப்பிடிப்பு நடத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு நேரடியாக ஒரு கோரிக்கை வச்சிருந்தார். ஏற்கனவே தமிழ் சினிமாவின் தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையில் வந்து நடிகர் அஜித் அவர்கள் வந்து தொழிலாளர்கள் பக்கம் நின்றார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. நேஷனல் அவார்டு வின் பண்ண ஆக்டர் பாபி சிம்ஹா வந்து எந்த ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாலுமே சிறப்பாக பண்ணிடுவார். ஆனால் அவரால் இதுவரைக்குமே ஒரு ஹீரோ ஒரு படத்தை வெற்றி கொடுக்க முடியல. ஸோ இதனால் அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சொந்தமாக ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்து அவரே ஹீரோ நடிச்சுட்டு இருக்காரு. அவரோட ப்ரொடக்ஷனில் அவர் ஹீரோ நடித்த வசந்த முல்லை அப்படின்ற படம் வந்து ஷூட்டிங்லாம் முடிஞ்சு ரிலீஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, தடை உடை அப்படின்ற படத்தில் வந்து அவர் ஹீரோ நடிக்கிறாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அது சம்மந்தமான ஃபோட்டோஸ் எல்லாம் சோசியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு. கேஜிஎஃப் சாப்டர் 2 டைரக்டர் பிரசாந்த் நீல் வந்து தன்னோட சம்பளத்தை வந்து உயர்த்தினதாக தகவல் வெளியாகுது. பிரசாந்த் நீல் இப்போ பிரபாஸை வச்சு சலார் அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு வந்து இவர் 25 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினதாக சொல்லப்படுது. சலார் படத்துக்கு பிறகு வந்து ஜூனியர் என்டிஆர் ஹீரோவை வச்சு ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போகிறதாகவும், இந்த படத்துக்கு வந்து அவர் 50 கோடி ரூபாய் கேட்டதாகவும் சொல்லப்படுது. தளபதி விஜய் நடிக்கூடிய புதிய படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்று வரும் நிலையில் அந்த படப்பிடிப்பு சம்பந்தமான நிறைய சர்ச்சைகள் எழுந்துள்ளது. பெப்சி தொழிலாளர்களுக்காக தளபதி விஜய் வந்து ஹைதராபாத்தில் செட்டு போடாமல் சென்னையில் செட்டு போட்டு படம் எடுங்க அப்படின்னு சொன்னதாகவும் சொல்லப்படுது. ஆனால் இப்போ அது உண்மை இல்லை அப்படின்றமே சொல்லப்படுது. வம்சி டைரக்ஷனில் தளபதி விஜய் நடிக்கக்கூடிய படம் வந்து ஹைதராபாத்தில் தான் ஷூட்டிங் போகுது, சென்னையில் ஷூட்டிங் போகல அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகுது. ஸோ இது சம்மந்தமாக தளபதி விஜய் வந்து ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் நடந்து போன மாதிரி ஒரு வீடியோ வைரலாச்சு. ஸோ தளபதி விஜய் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங்கில் கலந்துக்கிறதுக்காக தான் ஹைதராபாத் வந்திருக்கதாக சொல்லப்படுது. ஆக்டர் பிருத்திவிராஜ் டைரக்ஷனில் மோகன்லால் நடித்த லூசிஃபர் அப்படின்ற மலையாள படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்து அந்த படம் வந்து இப்போ தெலுங்கில் ரீமேக் பண்ணுறாங்க. இந்த படத்தில் வந்து சிரஞ்சீவி தான் ஹீரோ நடிக்கிறாரு. அண்ட் இந்த படத்தை வந்து மோகன் ராஜா டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தில் சல்மான் கான் வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரம் நடிக்கிறதாகவும், அண்ட் சிரஞ்சீவிக்கும் சல்மான் கானும் இருக்க அனைத்து காட்சிகளும் படமாக்கப்பட்டு முடிச்சதாகவும் சொல்லப்படுது. இந்த படத்தில் சிரஞ்சீவியும் சல்மான் கானும் வச்சு ஒரு பாட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி படத்தில் முடிவு பண்ணியிருக்கதாகவும், இந்த பாட்டுக்கு வந்து கொரியோகிராஃப் பண்ணுறதுக்கு பிரபுதேவா ஒப்பந்தம் பண்ணிக்கிறதாக சொல்லப்படுது. விரைவில் அதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. கோலிவுட் ஹாலிவுட் பாலிவுட்ல தனுஷ் வந்து ஒரு கலை கலக்கிட்டு இருக்காரு. இப்போ தெலுங்கு அண்ட் தமிழ்ல தயாராகக்கூடிய வாத்தி அப்படின்ற படத்தில் வந்து தனுஷ் நடிச்சுட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு அடுத்து மறுபடியும் தெலுங்கு படத்தில் நடிக்க போறதா தகவல் வெளியாகுது. ராணா ரகுபதி நடித்த லீடர் அப்படின்ற படத்தோட செகண்ட் பார்ட் தான் இந்த படம் உருவாக போகுது. இந்த படத்தில் வந்து தனுஷ் வந்து முதலமைச்சர் நடிக்க போறதா தகவல் வெளியாகுது. ஏற்கனவே கொடி அப்படின்ற படத்தில் வந்து தனுஷ் வந்து ஒரு அரசியல்வாதி கேரக்டர் பண்ணியிருந்தாரு. இப்போ தனுஷ் வந்து இந்த படத்தில் வந்து முதலமைச்சர் நடிக்க போறாரு அப்படின்றப்பயே இந்த படத்துக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் ஆகுது. டைரக்டர் பாலா டைரக்ஷனில் சூர்யா நடிச்சு வந்துட்டு இருக்க படம் வந்து வேகமாக நடந்துகிட்டு இருக்கதாகவும், அந்த படம் வந்து சீக்கிரமாகவே முடிவடைஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, சூர்யா வந்து வெற்றிமாறன் டைரக்ஷனில் வாடிவாசல் படத்தில் நடிக்க போகிறதாகவும், ஸோ டைரக்டர் வெற்றிமாறன் வந்து விடுதலை படத்தோட இறுதிக்கட்ட பணிகள் இருக்கிறதுனால வாடிவாசல் ஷூட்டிங் வந்து தள்ளி போகப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த நிலையில் ஆக்டர் சூர்யா வந்து ஜெய்பீம் படத்தை டைரக்ட் பண்ண தாசே ஞானவேல் டைரக்ஷன் நடிக்க போகிறதாகவும், அண்ட் இந்த படம் வந்து குறுகிய காலகட்டத்தில் முடிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நடிகை த்ரிஷாவோட பிறந்த நாள் இன்னைக்கு அவங்க புதிய படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் விட்டுருக்காங்க. இந்த படத்துக்கு தி ரோட் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த படம் வந்து மதுரையை மையப்படுத்தி தான் எடுக்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணோட பழிவாங்கும் எண்ணத்தை மையமாக வச்சு தான் இந்த படம் ரெடியாக போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. த்ரிஷா நடிக்கக்கூடிய தி ரோடு படத்துலேருந்து இன்னும் என்ன மாதிரியான அப்டேட்ல வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட எல்லா நியூஸும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் நம்புறேன். இது மாதிரி மேலும் நிறைய நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எஸ்எஸ் மியூசிக் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள்